வணக்கம், நான் டாக்டர் முனியராஜா, ஹோமியோபதி மருத்துவர். இந்த வீடியோ மூலமாக நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை எப்படி ஹோமியோபதி மருத்துவ முறையில் தீர்க்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உலகத்திலே இருக்கக்கூடிய பாசங்கள், உறவுகள், இது எல்லாத்துலேயும் மேன்மையானது என்னன்னு கேட்டிங்கன்னா தாய் சேய் உறவு. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவுக்கு அவ்வளவு நேசிக்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் அவங்கள நேசிப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாய் சேய் உறவுன்றது ரொம்ப புனிதமானது, பவித்திரமானது. ஒரு தாய் தன் குழந்தையை பராமரிக்கும் போது அந்த குழந்தை நல்லா சாப்பிட்றாங்களா, நல்லா இருக்கிறாங்களா அப்படின்ற அந்த எண்ணம் தான் ஒரு தாய்க்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அந்த குழந்தை சரிவர அதை செரிக்க முடியாமல் எதுக்கிழிப்பாகவோ வாந்தியாகவோ செய்யும் போது அந்த தாய் படக்கூடிய வேதனைக்கு அளவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சரியாமையை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து ஹோமியோபதியில இருக்குன்னா அதுக்கு பேர் தான் கூல்ஸ் பார்சிலே. இந்த மருந்து என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா குழந்தைகளுடைய, அதாவது சிசுக்களுடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி அதன் மூலமாக அதனுடைய செரிமான சக்தியை அதிகப்படுத்துவதன் காரணமாக பால் மற்றும் இதர பொருட்கள், பால் மட்டும் இல்லைங்க, ஈவன் தண்ணி குடிச்சா கூட சில குழந்தைங்க எதிர்கழிக்குங்க, ஒரு சாதாரணமான ஒரு மாவு சாப்பிட்டா கூட எதிர்கழிக்குங்க, எல்லா விதமான பொருட்களையுமே செரிக்கக்கூடிய தன்மையை இந்த கூல்ஸ் பார்சிலே ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண சக்தி குறைபாடு காரணமாக அவங்களுடைய கழுத்து வந்து பலகீனமாக இருக்கும். அதனால வந்து என்னன்னா கழுத்து நிற்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூல்ஸ் பார்சிலே கொடுக்கும்போது ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறது இல்லாமல் அவங்களுடைய கழுத்தினுடைய பலகீனத்தையும் போக்கி சீக்கிரமாகவே கழுத்து நிற்க வைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சில குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி குறைபாட்டின் காரணமாகவும் சத்து குறைபாட்டின் காரணமாகவும் இந்த இசிவு நாக்கணையெல்லாம் கிராமங்களில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது வலிப்பு, இன்ஃபேண்டல் எபிலெப்சி, இன்ஃபேண்டல் கன்வென்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்களுக்கும் இந்த மருந்து ரொம்ப நல்ல மருந்துங்க. அது மட்டும் இல்லைங்க, சில குழந்தைங்களுக்கு சத்து குறைபாட்டின் காரணமாக மூளை திறன் குறைபாடு இருக்கும், சரிவர படிக்க முடியாது, அவங்க என்ன படித்தாலும் அது வந்து மனசில் வந்து நிற்காம அடிக்கடி மறந்து போயிடுவாங்க. இதற்கும் இந்த கூல்ஸ் பார்சிலே அப்படின்ற மருந்து ரொம்ப ரொம்ப நல்ல மருந்துங்க. இந்த குழந்தைகளுடைய செரிமான சக்தி குறைபாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து உங்களுக்கு பலகீனமாக இருக்கிறதுக்கு வந்து ஹைப்போட்டோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்து சரியாக படிக்காமல் இருக்கிறது இடியசின்னு சில்ட்ரன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வலிப்பு நோய்க்கு இன்ஃபேண்டல் கல்வன்சல்னு சொல்லுவாங்க. இது எல்லா நோய்களுக்குமே ஒரு அற்புதமான மருந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கூல்ஸ் பார்சிலேங்க. என்னோட அனுபவத்தில் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நைட்டு ஒரு 11:30 இருக்குங்க, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குங்க, தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்து கதவை தட்டினாங்க. என்ன இந்த இடத்துல கதவை தட்டுறாங்க என்னன்னு விசாரித்தேன், இவ கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கலே டாக்டர் அப்படின்னாங்க. போய் பார்த்தேங்க, ஒரு 45 நாள் பிறந்து 45 நாள் ஆன குழந்தைங்க வாய் ஃபுல்லாக வந்து கக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மயக்க நிலையில் படுத்திருந்தாங்க. என்னன்னு கேட்டேன், மதியானத்துலேருந்தே இந்த குழந்தை சரியாக பால் செரிக்க முடியாமல் கக்கிக்கிட்டே இருந்தா, சரியாக போயிடும் நாங்களும் விட்டோம், இப்போ என்னன்னா மயக்கமும் ஆகிட்டா பாலும் ஃபுல்லாக கக்கிட்டா என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆட்டோ டிரைவருக்கு ஃபோன் பண்ணோம் அவரு வரல, டாக்டர் அந்த நேரத்தில் பார்க்க மாட்டாங்க, ஏதாவது செய்ய முடியுமா பாருங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த அரை மயக்க நிலை, இந்த பலகீனம், அப்புறம் அந்த பால் சரியாமல் இருக்கிறது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு இந்த கூல்ஸ் பார்சிலே மருந்த 200 பவரில் வந்து ஒரு 3 டோஸ் கொடுத்தேங்க. அந்த குழந்தைக்கு 2வது டோஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த அரை மயக்க நிலையும் மாறிடுச்சு, நல்ல கான்சியஸ் வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல யதார்த்தமாக பாலை வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற தண்ணி மற்ற எல்லாமே அவங்களுக்கு சரிக்க ஆரம்பிச்சுங்க. அடுத்த நாள் சாயங்காலம் அவங்க அம்மா எல்லாருமே வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாங்க. இது என்னோட வாழ்க்கையில் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்ததில் மறக்க முடியாத ஒரு அனுபவங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்கள், அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு செரிமான கோளாறு, நினைவுத்திறன் குறைபாடு, கழுத்து நிற்கிறதுல பலகீனம், இல்லைன்னா சின்ன வயசில் வந்து ஏற்படக்கூடிய அந்த சத்து குறைபாட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த இசிவு வலிப்பு போன்ற நோய்கள் இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவரை அணுகி இந்த மருந்து வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டர் முனிராஜான்ற அந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.